குரானுடைய பல ஆயத்துகள் அஸ்ஹாபுல் ஜென்னாவுடைய உடையத்தை குரான் சொல்லுது சூரத்துல் கலம்ல தபார கல்லதியுடைய சூராவுக்கு அடுத்த சூரா சூரா முல்கு அடுத்த சூரா அதுல ஒரு சருத்திரம் இருக்குது இன்னா கமா பலவுனா அஸ்ஹாபுல் ஜென்னா நாங்கள் அஸ்ஹாபுல் ஜென்னா அந்த தோட்டம் உடையவர்களை சோதித்தது போல் அவர்களை சோதித்தோம் அந்த சம்பவத்துடைய யதார்த்தமே மிகச் சுருக்கமாக சொல்கிறேன் அவர்களுடைய பெற்றோரைகள் யாரை பற்றி சம்பவம் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய பெற்றோரைகள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒரு தோட்டம் வைத்திருந்தார்கள் அந்த தோட்டத்தில் பிக்கக்கூடிய கனி பழங்கள் பலம் பிக்கக்கூடிய அந்த பருவம் வந்துவிட்டால் பழங்களை பறிக்கக்கூடிய அந்த காலம் வந்துவிட்டால் ஏழை மக்களுக்கு கேள்விப்படும் இன்றைக்கு பலம் பிக்கிற நாள் அதனால் எல்லோரும் தோட்டத்திற்கு வந்து குவிந்து விடுவார்கள் இவர் என்ன செய்வார் என்றால் அவருடைய தோட்டத்தில் பிக்கக்கூடிய பழங்களை முதலாவது அந்த மிஸ்கின்களுக்கு கொடுப்பார் இதன் இவருடைய வளமே இந்த சதக்கா தொடர்ந்து இருந்துச்சு இப்ப வாப்ப வாபமௌத்து வாப்ப உடைய மரணத்திற்கு பின்னால் அந்த சொத்துக்கு வராசத்தாக குழந்தைகள் வருகிறார்கள் ஆனால் வாப்ப செய்த எளிய மக்களுக்கு கொடுத்த அந்த தர்மங்களை காலம் இருந்துச்சு எங்கட பெற்றோர்களுடைய காலத்தில் பார்த்திருக்கிறோம் தோட்டத்தில் பிக்கக்கூடிய முதலாவது தேங்காய் அது பள்ளிக்கு எங்கட தோட்டத்தில் முதலாவது நாங்க வெட்டக்கூடிய அந்த வாழைக்கோல அது மசிதுக்கு எங்கட வயல்ல நாங்க வெட்டக்கூடிய வெல்லாம அந்த நெல்லைகள் முதலாவது மஸிதுக்கு இப்படி ஒரு காலம் நல்ல மக்கள் சதக்கா செய்தார்கள் இன்னும் இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்ன பழம் காய்த்தாலும் தன்னுடைய தோட்டத்தில் எது முளைத்தாலும் முதலாவது என்ன செய்வார்கள் அதை மஸ்திதுக்கு கொடுப்போம் மதரசாவுக்கு கொடுப்போம் இப்படி வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் இது போன்று இவர்கள் இப்படி இருக்க பெற்றோர் வாப்ப மௌத்தாகிட்டார் குழந்தைகள் நினைத்தார்கள் இந்த சொத்துகளை நாங்க பாதுகாத்துடுவோம் அதனால இந்த வருடம் காய்க்கக்கூடிய இந்த பழங்களை எந்த எளிய மக்களுக்கும் கொடுக்க கூடாது சொல்லுது இன்றைய நாள் எங்கள் தோடத்திற்கு எந்த மிஸ்கீன்களும் வரப்படாது செய்த சதக்கா பெற்றோர்கள் செய்த நன்மை துண்டிக்கப்படுற நேரம் நீண்ட சருத்திரம் நாளைக்கு பலம் நாளைக்கு பலம் பிப்போம் என்று உறுதி கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுக்குள்ளால் பேசிக்கொண்டார்கள் நாளைக்கு பலம் பிக்கிற நாள் வாப்பழ காலத்தில் போல எளியவர்கள் வருவாங்க யாருக்கும் கொடுக்க கூடாது சதக்காம நிப்பாட்டுறாங்க சொல்றான் நாளைக்கு பலம் பீக்கிற நாள் என்றால் இன்றைக்கு இரவு அந்த அந்த

காலையில் பார்க்குறாங்க ஃப அஸ்பஹத் ஷாம்பல் முழு தோடமும் ஷாம்பலாக போய்ட்டு முழு பழங்களும் கருகி போயிட்டு இவர்கள் ஆளுக்கால் பேசிக்கொண்டார்கள் ஃபதனத உம்ஸ்பிகின் நாங்கள் இன்றைக்கி சுபஹில பழம்பிப்போம் அங்க போனா எல்லா பழங்களும் ஷாம்பலாக இருக்குது இந்த கதையை குரான் தொடர்ந்து சொல்லுது பின்னால் செய்கிறார்கள் செய்கிறார்கள் செஞ்ச தவற உணர்றார்கள் பெற்றோர்களுடைய துண்டித்தார்கள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தை கவனித்தார் எளிய மக்களை பார்க்கிறார்கள் குடும்ப உறவை பேணுகிறார்கள் பின்னால வந்தவர்களுக்கெல்லாம் படிப்பு கூடிட்டு சோடி கூடிட்டு அதனால் பெற்றோர்கள் செய்ததெல்லாம் நல்லதாக விளங்குதில்ல அதெல்லாம் விளங்குது இவங்க செய்கிறது நல்லது மாதிரி விளங்குது ஒவ்வொருத்தரும் தேடி பாருங்கோ நாங்க எல்லாரும் தேடி பார்ப்போம் எங்களுக்கு இந்த சொத்துகள் இந்த செல்வங்கள் இந்த நிலைமைகள் இந்த பதிப்பு இந்த ஸ்தானம் இந்த கதிரை எங்களுக்கு கிடைத்தது ஒன்று பெற்றோர்களுடைய வராசத்தால் கிடைத்தது அல்லது அவர்களுடைய துராவால் நாங்கள் பெற்றுக்கொண்டது இது ரெண்டு ஒன்றுதான் எங்களுக்கு நடந்திருக்கிறது நாங்கள் எல்லாம் பெற்றோர்களுடைய துராவில் வந்து சேர்ந்திருக்கிறோம் தான் நாங்கள் இந்த ஹைரை பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பயாவது தேடினால் நாங்கள் எங்களுடைய தாயிடத்தில் அல்லது தந்தையிடத்தில் எனக்கு துவா செய்யும்படி சொல்லிருப்போம் அவர்கள் துவா செய்திருப்பார்கள் அந்த துறாவின் மூலமாக அவர்கள் செய்த தகஜத்துடைய துரா அல்லது ஒரு ஹைருக்கு பின்னால செய்த துஆ அல்லது உதவி செய்துவிட்டு கேட்டது தர்மங்களுக்கு பின்னால் இருந்து கேட்டது எங்களுக்கு இப்ப பணமாக அறிவாக ஆற்றலாக கதிரையாக வேலை செஞ்சு கொண்டே ஆனால் நாங்கள் அந்த சதக்காக்களை மறந்துட்டோம் சூரத்தில் ஒரு ஒரு இரண்டு எத்தீம்களுக்கு சொந்தமான ஒரு புதையலை பற்றி பேசுகிறாங்க அம்மல் ஜிதாரு ஃபக்கான் அடி ஹோலா மைனி எத்தி மெய்னி ஃபில் மதீனா வக்கான தஹ்தஹூ கன் ஜுல்லஹுமா வக்கான அபூஹுமா சாலிஹா எப்பயோ ஏழாவது தலைமுறை குரு போன்ற நிறைய தப்சீர்கள் சொல்லப்பட்டு நேரடியான பெற்றோர்கள் அல்ல ஏழாவது அல்லது பன்னிரெண்டாவது அல்லது பதினோராவது தலைமுறையில் பேர பிள்ளையாக வரக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அப்பாமார் செய்த அந்த நலவுகளின் மூலமாக அவர்களுடைய புதையல் பாதுகாக்கப்படுகிறது அதான் என்ன காரணம் சொல்றான் சாலிஹா அவர்களுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள் அதனால தான் அவர்களுடைய சொத்துகள் பாதுகாக்கப்படுகிறது இன்றைக்கு சொத்துகளை விற்கிறோம் உண்டால் சொத்துகளை இழுக்கிறோம் என்றால் கை நழுவி போவது என்றால் அவைகள் எங்களை விட்டு தூரமாகுவது என்றால் அல்லது வேறொருவின் மூலமாக அது அபகரிக்கப்படுவது என்றால் நிறுத்தப்பட்டிருக்குகள் தடுக்கப்பட்டிருக்குது தான் அதனுடைய விளைவுகளை நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால எங்களுடைய முன்னோர்கள் எந்த தறிக்கிலே பாதையிலே போனார்களோ எங்களுடைய பெற்றோர்கள் இந்த நலவுகளை செய்தார்களோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பார் அந்த காரியத்தில் யார் ஈடுபடுவார்களோ போவார்களோ அல்லாஹ் அல்லாஹரமத்து நாளையில் இரண்டு விதமான வெகுமதி ஒன்று சுவருக்கத்துடைய பாதையும் கிடைக்கும் இரண்டாவது அந்த பெற்றோர்களோடு அல்லாஹ் எங்களை சேர்த்து விடுவான் இதற்கு நிறைய சம்பவங்கள் சரித்திரங்கள் நடைமுறையில் நடந்த சில சருத்திரங்களை சொல்லலாம் மஸ்ஜிதுகளுடைய மதரசாக்களுடைய சொத்துகளில் எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு பயந்தார்கள் அபானங்களில் எவ்வளவு பயந்தார்கள் மஸ்ஜிதுடைய சொத்துண்டால் எவ்வளவு பயந்து செயல்பட்டார்கள் இன்னும் அதனுடைய பின்னணி இருக்குது ஒரு மஸ்ஜிதில் இருந்து மழை பெஞ்சா அங்கிருந்து தண்ணி வடியுது தண்ணி வருகிறது வீட்டுக்கு பள்ளத்துக்கு மஸ்ஜித் இருக்குது மேல தண்ணியில மஸ்ஜித் முற்றவெளியில இருக்கக்கூடிய மண் அந்த மணல் தண்ணீர்ல அப்படியே வந்து ஒரு ஆளுடைய வீட்டுக்கு வந்து சேருது அந்த வீட்டு பெண்மண் என்ன செய்வாண்டா இது மஸ்ஜிதுடைய மண் மழை விட்டதுக்கு பின்னால இது மஸ்ஜிதுடைய மண் இது எங்கட வீட்டுக்கு வந்திருக்குது இது எங்களுக்கு சொந்தமானதல்ல மழை பெய்ஞ்சி முடிஞ்ச உடனே அந்த மண்ணை எல்லாம் அள்ளி கொண்டு போய் திரும்ப மஸ்ஜிதுடைய முற்றவியில் கொட்டக்கூடிய காட்சி இன்னமும் இருக்குது இது இதுதான் ஈமான் என்னோட பெற்றோர்கள் செய்த நலவு ஈமானான காரியம் அவ்வளவு அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு சொந்தமான பணத்தில் பயப்பட்டார்கள் பேணுதல் காட்டினார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் அவர்களுடைய அடிச்சுவடுகள் அவர்கள் சென்ற பாதையில் அவர்கள் செய்த நலவுகள் அது துண்டிக்கப்படாமல் அதிலே தொடர்ச்சியாக நாம் இருப்போம் என்றால் எங்களுடைய சொத்துகளை பாதுகாக்க நாங்கள் விட்டுட்டு போகக்கூடிய வராசத்தை பாதுகாக்க பின்னால் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான் இப்படி அது தொடராக வந்து கியாமத்துடைய நாளில் அனைவர்களையும் அல்லாஹ் சோருக்கத்திலே ஒன்று சேர்ப்பான் எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே நல்ல காரியங்களை தேடி தேடி பின்பற்றுவோம் முன்னோர்கள் செய்த பெற்றோர்கள் செய்த நலவான காரியங்களில் நாங்களும் ஈடுபடுவோம் அதன் மூலமாக எங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு இருக்குது எங்களுடைய குழந்தைகளுடைய சொத்துக்கு பாதுகாப்பு அவர்களுடைய குழந்தைகளுடைய சொத்து இப்படியாக அந்த பாதுகாப்பை அவர்களுடைய நல்ல காரியங்களை பின்பற்றுவதிலே அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ் தாலா நலவான ஹைரான மக்களுக்கு பிரயோசனமான அந்த காரியங்களில் நாங்களும் ஈடுபட்டு எங்களுடைய குழந்தைகளும் அந்த பாதையிலே சென்று நல்லோர்கள் சாலகைகள் முத்தகைங்களுடைய